அதாவதுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நீங்க சொன்ன மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பசங்களுக்கு தேவையான உபயோகப்படக்கூடிய பொருட்கள்லாம் சிஎஸ்ஆர் மூலியமாகவோ இல்லை தன்னுடைய சொந்த செல்வாக்கின் மூலியமாகவோ வேற நன்கொடையாளர்கள் மூலியமா கொண்டு வர்றாங்கன்னா அதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தேவையும் பார்க்கின்ற அதே பள்ளிக்கூடம் அவர் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்த்து கூட கிடையாது, ஒரு விமர்சன கருத்துக்கள் வைத்தால் கூட அது தவறு. நீங்க வந்து எப்படி ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு விமர்சன கருத்துக்களை வைக்கிறீங்க அப்படின்ட்டு தான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்ப முதல் தோன்ற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு உடனடியாக சொல்லக்கூடிய இடத்துல நீ வந்து இப்ப ஒரு டீச்சரா இருக்காங்க, இந்த மாற்றங்கள்லாம் வரணும், இதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது கூட ஒரு அவென்யூஸ் இருக்கா? நீங்க வந்து விசிட் பண்ற ஒரு சிஇஓட்டையோ ஒரு முதன்மை கல்வி அலுவலர்கிட்டையோ ஒரு மாவட்ட கல்வி அலுவலர்கிட்டையோ சொல்வதற்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவே இங்க இல்ல, அதுதான் சிக்கல். இப்ப நீங்க பாக்குற நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு சிஓ இல்ல டிஓ வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல விசிட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி சில நேரங்கள் அந்த மாணவர்கள் கூட உரையாடல் நடத்துவாங்க, சில நேரங்கள் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் நான் கண் கூட பாத்திருக்கேன். அவங்க வந்து இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, கல்வித்துறை என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் களைவதற்கு நம்ம ஏதாவது நடவடிக்கை என்னைக்காவது பேசியிருக்காங்களா, இல்ல அதிகாரிகள் மட்டத்துல பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கறதான் பிரச்சனை. அப்ப இவங்க எங்க சொல்லுவாங்க, இது வந்து இப்ப சொல்ல வேண்டிய மேக்சிமம் உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் சொல்ல முடியும், ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்ல முடியும், அதை தாண்டி ஹெட் மாஸ்டரை தாண்டி உங்க வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கு. இப்ப ஒரு பக்கம் வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் தனிப்பட்ட முறையில ஒரு கேர் எடுத்துக்கிறேன், இந்த பள்ளிக்கூடம் சிறப்பான பள்ளிக்கூடமா மாற வேண்டும், இங்க படிக்கின்ற மாணவ செல்வங்கள் சிறந்த மாணவ செல்வங்களாக உருவாக வேண்டும், நல்ல நல்ல உயர் பதவிகளுக்கு போக வேண்டும், நல்ல மாணவர்களாக வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை இருக்கிற காரணத்தினாலதான் அவங்க அதை செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா அரசு இத செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க அரசிடமிருந்து சம்பளம் வாங்கக்கூடியவங்க அதை மறுத்து பேச முடியுமா? இல்லங்க, இப்போ தமிழ்நாட்டுல வந்து புதிய கல்விக் கொள்கையை 2020 புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறதா தமிழ்நாடு அரசு திமுக அரசாங்கத்துடைய கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறது. நீங்க அதற்காகத்தான் நாங்க மாநில கல்விக் கொள்கை ஒன்று எழுதுறோம் சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெவ்வேறு விதங்கள்ல நீங்க எந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டே இருக்கு, அது அதிகாரிகள் மூலியமா வந்துகிட்டே இருக்கு. அது கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா நீங்க பாடநூல் தயாரிக்கிறதுல 40% வந்து மாநில அரசோட நிதியும் 60% வந்து மத்திய அரசாங்கத்தோட நிதியுமாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சீக்கிரட்டா போயிட்டு இருக்குன்னு பல விஷயங்களை அவங்க வெளியே கொண்டு வர்றாங்க. நீங்க இதே திமுக அரசாங்கம் ஆசிரியர்களோட போராட்டம் நடக்கும் பொழுது நீங்க சமவேளை சம ஊதியம் அப்படிங்கிறதுக்காக போராடிய பொழுது கவலைப்படாதீங்க, நம்ம ஆட்சி அமைந்த உடனே இதெல்லாம் நாங்க மாற்றி கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த ஆசிரியர் அதான் கேட்கிறாங்க, இப்போ நீங்க நாங்க வந்து மறுபடியும் போராட்ட காலத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, அப்போ இந்த சமவேளை சம ஊதியம் கேட்பது தவறா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அரசாங்கத்திற்கு நிழலாக இருக்கிறது. நான் பல நேரங்கள்ல இந்த ஜாக்டோஜி எல்லாம் போராடும் போது நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இவங்க எல்லாம் அவங்களோட உரிமைகளுக்காக நிறைய நேரம் போராடுறாங்க, சம்பள உயர்வு இல்ல மற்ற உரிமைகள் போராடுறாங்க. என்னைக்காவது இந்த பாடத்திட்டங்களை இருக்கிற பிரச்சனைகள் கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்காக பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறத எனக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனா உமாமேஷ் என்ன பண்றாங்கன்னா, நான் ரெண்டுக்குமே போராடுவேன், ஒரு பக்கம் என்னோட உரிமைகளுக்காக போராடுவேங்கிறத தாண்டி இங்க இருக்கிற கல்வி சிக்கல் இங்க இருக்கிற இங்க மாணவர்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்த்து பேசணும்னு சொல்றது ரொம்ப சரியான பாதையில பயணிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். என்னுடைய கடமை இப்ப நீங்க ஒரு தரப்பு நீங்க பாக்கலாம், எனக்கு இருக்கிற வேலையை மட்டும் நான் பாத்துட்டு போயிடுறேன், நான் வேறு மாட்டிக்க விரும்பல, நல்லா சம்பளம் கொடுக்குறாங்களா, ஹையர் பே கொடுக்குற போராட்டமா போராடுறேன், எனக்கு மாணவர்களுக்கு பெருசா அக்கறை இல்ல, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் அப்படின்ட்டு இங்க அரசு பள்ளி ஆசல் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க, அதை நம்ம கண் கூட பாக்குறோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அரசு ஆசிரியராக இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, நம்ம இந்த பொறுப்பை மிகச்சரியாக செய்யணும், இந்த மாணவர்களை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம முன்னேற்றணும் அப்படின்னு போராடுற ஒரு ஆசிரியராகத்தான் உமாவாசிரியர் எனக்கு தெரிகிறார். அப்படிப்பட்ட ஆசிரியை நீங்க வந்து ஆரோக்கியமான விமர்சனங்கள் வைக்கும் பொழுதும் கடுமையான விமர்சனம் வைக்கும் பொழுதும் அதை எடுத்துக்கொண்டு அதை எப்படி சரி செய்வதுதான் ஒரு அரசாங்கம் பார்க்கணுமே தவிர, இல்ல இல்ல நீ அரசுக்கு எதிராக பேசிட்டீங்க அதனால அவங்க சஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிறது உண்மையிலே முட்டாள்தரம் தான் நான் சொல்றேன். நீங்க ஒண்ணுல நீங்க ஒரு காலத்தில் நீங்க இன்னைக்கு கூட நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து போற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா நாங்க அரசு பள்ளிக்கூடங்களில் படிச்சவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது மாறிக்கிட்டே வருது இல்லையா? இன்னைக்கு ஒரு டேட்டா என்ன தெரியுமா சொல்லுது, அரசு பள்ளிகளே வந்து ரொம்ப குறைவாக, தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் இருக்கிற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 37576, இதுல வெறும் 400 பள்ளிகளில் மட்டும்தான் 1000 மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள், வெறும் 400 மட்டும்தான். 25,302 பள்ளிகளில் 100 மாணவர்களுக்கு கீழாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த டேட்டா எங்கிருந்து எடுக்கிறேன்னா தமிழ்நாட்டு அரசின் பாலிசி டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கிறேன், ஸ்கூல் எஜுகேஷனோட பாலிசி டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்த டேட்டா இது. கிட்டத்தட்ட 25,302 பள்ளிகள்ல 100 பிள்ளைங்களுக்கு கீழே படிச்சுட்டு இருக்காங்க.
அப்ப இது ஒரு சீரியஸான பிரச்சனை இல்லையா? அரசாங்கம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் பள்ளிகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலத்துல இதெல்லாம் கூடுச்சு, மக்கள் வந்து தனியார் பள்ளிகள் அதிகமா பீஸ் கேட்கறாங்க, அதனால சொல்றது கொரோனா காலத்துல வந்தாங்க. வந்த மாணவர்களே நம்ம திரும்ப அமிச்சிட்டோம், மறுபடியும் சரி ஓகே தனியார் பள்ளிகளுக்கே போன அமிச்சிட்டோம். அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை இந்த நிலைமையில இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க தனியார் வசம் ஒப்படைப்பதற்கான வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது குறித்தெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கேயாவது பேசியிருக்காரா? நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை பேசினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்? சட்டமன்றமா இருந்தா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசணும், வெளியே போனா உதயநிதியோட ரசிகர் மன்ற வேலைகளை பார்க்கணும். இது இந்த வேலையை தவிர அவர் ஆக்கப்பூர்வமாக இந்த பள்ளிக்கல்வித்துறையில் பல பல மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எப்ப பேசினார்? இது இதுல பேசியிருக்கணும். இங்க கல்வியில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இத்தனைக்கும் பட்ஜெட்ல அதிகமான நிதி நம்ம இவங்க தான் ஒதுக்குறோம். நீங்க பசங்களுக்கு கொடுக்குற சீருடையில இருந்து பிரச்சனை இருக்கு. நீங்க எட்டாவது படிக்கிற பசங்களுக்கு சீருடை கொடுப்பாங்க, அதை போய் கேளுங்க எத்தனை பசங்க ஸ்கூல்ல கொடுக்குற யூனிஃபார்ம் போறேன்னு கேட்டீங்கன்னா, இல்ல சார் அதை யூஸ் பண்ணவே முடியாது, அது ரொம்ப மோசமான தரம், தரம் குறைந்து இருக்கும், அதை அளவு பத்தாது, நிறைய பிரச்சனை இருக்கிறாங்க, வெளியான துணி வாங்கிக்குவோம். கொடுக்குற காலணிகள் கொடுக்குறேன்னு பெருமையா சொல்றாங்க, காலணிகள் பயன்படுத்த முடிகிறதா? பேக் கொடுக்கணும். இங்க எல்லாவற்றிலும் ஒரு ஊழல் இருக்கு. நீங்க கொடுக்குற ஒரு வெண்டர்ட்ட கொடுக்குறீங்கன்னா எப்படி ஊழல் செஞ்சுட்டு இந்த துணியை கொடுக்கலான்னு பாக்குறான். நீங்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நீங்க ரொம்ப ரீசெண்டா நான் சொல்ற ஒரு வருடத்திற்கு முன்னாடி எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போகும்பொழுது அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஏதாவது ஒரு கிளாஸ் மரத்தடியில் வெளியில நின்று உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கிளாஸ்ல இடமே இல்ல, பெஞ்ச் இல்ல, கிளாஸ் ரூம் பத்தல, பெஞ்ச் இல்லாதான் வெளியே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நீங்க ஓரளவுக்கு ஒரு அரசு பள்ளி நல்லா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க வந்து ஏதோ சிஎஸ்ஆர் ஃபண்டிங் கிடைக்குது, இல்ல வந்து ஏதோ கிளப்ஸ் மூலயமா, அந்த லயன்ஸ் கிளப், நீங்க ரோட்டரி கிளப், அவங்க மூலயமா ஹெல்ப் கிடைக்குது. அதனாலதான் நீங்க பாத்துக்கலாம், எல்லா பள்ளிக்கூடங்களும் இங்க வந்து இவர் நன்கொடையாளராக இருந்தார். அதனால கொஞ்சம் நீங்க போனவொன்னு நிறைய பேர் நாட்டுக்கு போனா முதல்ல கேட்கறது, சார் இங்க சிஎஸ்ஆர் பண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா, நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் கட்டணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், பசங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கணும், இப்படிதானே இருக்கு. அப்ப உண்மையிலேயே அரசாங்கம் அரசு பள்ளிக்கூடங்களை உயர்த்துவதற்கு, இந்த மாணவர்களின் நிலையை உயர்த்துவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது கேள்வி எழுது இல்லையா? அந்த கேள்வியை தான் உமாமகேஸ்வரி கேட்கிறார். அந்த கேள்விக்கு விடை காண நீங்க முயற்சிக்கணுமா, கேள்வி கேட்கிறோம் தூக்கி நான் வெளியே போறேன்னு சொல்லணுமா?